ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். சுகி நிகேதனத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க, கடவுள் வாழ்த்து சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம். சொல்லியாச்சா? என்ன, எல்லோரும் கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டீங்களா? என்ன பண்ணீங்க? ராமா ராமா ராமான்னு சொன்னீங்களா? வெரி குட். இன்றைக்கி வந்து பாட்டும் கதையும், இதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பாரதியாரோட பாட்டை பார்க்க போகிறோம். யாரோட பாட்டை பார்க்க போகிறோம்? பாரதியாரோட பாட்டை பார்க்க போகிறோம். ஆமாம், பாரதியார் யார்? பாரதியார் யார்? நம்ம சுதந்திரத்துக்கு பாடுபட்டவர். அது மட்டும் இல்லாத நிறைய கவிதைகள்லாம் நிறையா எழுதியிருக்காரு. நம்ம நாட்டை பற்றின கவிதைகள் நிறையா எழுதியிருக்காரு. அப்புறமேட்டு பராசக்தியை பற்றி நிறையா கவிதைகள் எழுதியிருக்காரு. பெண்கள் விடுதலையை பற்றி நிறையா கவிதைகள் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச கண்ணனை பற்றியும் நிறையா பாட்டு பாடியிருக்கா எழுதியிருக்காரு. சரியா? இன்றைக்கி வந்து பாட்டும் கதையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அவர் எழுதின கண்ணனோட பாட்டு தான் ஒன்று பார்க்க போகிறோம். என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ பாரதியார் அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருந்தாராம். கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கும் போது அந்த பக்கம் ஒரு காக்கா வந்துச்சான். அந்த காக்காவை அப்படியே பறக்கிறத பார்த்தாராம். பார்த்த உடனே உடனே அவருக்கு கண்ணன் ஞாபகம் வந்துருச்சான். கண்ணை அப்படியே கருநீளமாக தானே இருப்பான், அதனால் இந்த காக்காவோட ரெக்கையை பார்க்கும்போது கண்ணனையே பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டாராம். அப்புறம் அப்படியே மெதுவாக நடந்து வந்தாராம். அப்படியே பசுமையாக இருந்துதான். மரமெல்லாம் நிறையா மரம் இருந்துச்சான். அந்த மரத்தெல்லாம் பார்த்ததுமே, அடடா, இப்படி தானே ஒரு மரத்துக்கடையில் கண்ணை உக்காந்து புல்லாங்குழல் ஊதியிருப்பான், மாடுங்கள்லாம் மேய்ச்சிருப்பான். அது மட்டும் இல்லாத என்ன பண்ணான், குட்டி பையனாக இருக்கும்போது அந்த உரலெல்லாம் இழுத்துக்கிட்டு வந்து இந்த ரெண்டு மரத்துக்கு நடுவில் விட்டு என்ன பண்ணான், அங்கேருந்து ரெண்டு பேர்த்துக்கு சாப விமோச்சனம் வேறு வாங்கி கொடுத்தானே, ரெண்டு மருத மரங்களை இது பண்ணி அப்படின்னு சொல்லி அந்த ஞாபகமும் வந்துருச்சான். அப்புறம் அப்படியே உட்காந்துக்கிட்டாரான். உட்காந்த உடனே அங்கே காக்கா, குருவி, குயில் இந்த மாதிரி எல்லாம் கத்திக்கிட்டே இருந்துச்சான். அதை கேட்டதுமே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, என்னப்பா அது, எதை கேட்டாலுமே வந்து கண்ணம் பேசுகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாரான். அப்புறமேட்டு வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சுருந்தாங்களாம். திரி இதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணார் பாரதியார், அப்படியே அந்த திரியை தூண்டி விட்டாராம். அப்போ நெருப்பு சுற்றுச்சான் அவருக்கு. ஆனால் அப்போ கூட அவருக்கு எப்படி இருந்ததான், அப்படியே கண்ணனையே தொட்ட மாதிரி இருந்ததான். எவ்வளோ அனுபவித்து பாடியிருக்காரு தானே, அதே மாதிரியே இப்போ சௌமியாவும் அந்த கண்ணனை அனுபவித்து பாடியிருக்காங்க. இப்போ அந்த பாட்டை கேளுங்க கேளுங்க கேளுங்க. இன்றைக்கி பிடிச்சிருந்ததா பாட்டும் கதையும்? காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிற தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிற தோன்றுதையே நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிற தோன்றுதையே நந்தலாலா, கேட்கும் மொழியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிற தோன்றுதையே நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிற தோன்றுதையே நந்தலாலா. இப்போ ரித்திகா உங்களுக்காக பூனைகளும் குரங்கும் கதை சொல்ல போகிறாங்க, எப்படி இருக்குன்னு கேளுங்க. பாய் ராதே கிருஷ்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு வீட்டில் ரெண்டு பூனைங்க வளர்த்தாங்க. அந்த ரெண்டு பூனையுமே சண்டையாக போட்டுக்காது, சாப்பாடெல்லாம் சரியாக பகிர்ந்துக்கிட்டு சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்துச்சு. அந்த ரெண்டு பூனைங்களுக்கும் ஒரு ரொட்டி துண்டு கிடச்சிது. அந்த ரொட்டி துண்டை சரிசமமாக பிடிக்கும் போது
ஒரு பூனைக்கு ஒரு பூனையிலேருந்து இன்னொரு பூனைக்கும் சண்டை வந்துடுச்சு. ஏன்னா ஒரு பூனைக்கிட்ட அதிகமாக இருக்குது, என்கிட்ட கம்மியாக இருக்குது, சண்டை வந்துடுச்சு. அதை பார்த்துட்டு இருந்த ஒரு குரங்கு வந்து நான் வந்து உங்களுக்கு பகிர்ந்து தரேன் அப்படின்னு சொல்லி ஜெராக்ஸை வச்சு எடை போடும்போது ஒரு பக்கம் அதிகமாக இருக்குன்ட்டு அதில் கொஞ்சம் புட்டு சாப்பிட்டோன்னே இன்னொரு பக்கத்தில் அதிகமாகிடுச்சு. அதை புட்டு சாப்பிட்டோம், இந்த பக்கம் அதிகமாகிடுச்சு. அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த அந்த ரொட்டை துண்டு ரொம்ப சின்னதாகிடுச்சு. அதுக்கு பூனைங்களாம் கேட்டுச்சான், எங்களுக்கு என்ன நியாயம், உங்ககிட்ட நாங்கள் நியாயம் கேட்க தானே வந்தோம், நீங்களே இப்படி சாப்பிட்டுட்டா எப்படி அப்படின்னு கேட்டுச்சுங்களாம். அதுக்கு வந்து குரங்கு சொல்லிச்சான், நான் இவ்வளோ நேரம் உங்களுக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால அதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டுச்சான். மீறி இந்த கொஞ்சம் ரொட்டி தூண்டியும் ரெண்டுத்தையும் அதே சாப்பிட்டுச்சான். அப்புறம் வந்து பூனைங்க அப்போதான் பூனைங்களுக்கு புத்தி வந்துச்சான், நம்மளே பேசாமல் பிரித்து சாப்பிட்ருக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம யார்கிட்டையும் இன்னொருத்தன்கிட்ட போகக்கூடாது, நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை நம்மளே பேசி தீர்த்துக்கணும்.